சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றினார். We extend our hearty welcome to our Honorable Chief Minister who has arrived on the ramparts of Fort St. George to unfurl the national flag. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறையினரின் கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பணி இசைக்கப்படும். கோட்டை கொத்தளம் வந்த முதல்வருக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செய்தனர். பின்னர் ஸ்டாலின் சுதந்திர தின விழா உரையாற்றினார். விடுதலை வீரர்களை போற்றி பாராட்டுவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கும் சளைத்தது அல்ல. அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை இங்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். மாவீரன் பூலித்தேவனுக்கு நினைவு மண்டபம், பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை, மாவீரன் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு, மகாகவி பாரதியின் வீடு அரசு இல்லமானது, பெருந்தலைவர் காமராசருக்கு மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாஜிக்கு நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மையாளுக்கு மணிமண்டபம், வீரவாஞ்சியின் உறவினருக்கு நிதி, வாவுசி இழுத்த செக்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகளுக்கு மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பூர் அவர்களுக்கு நினைவு மண்டபம், தியாகி ஈஸ்வரன் அவர்களுக்கு அரங்கம், தியாகி விஸ்வநாத தாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு சிலை, தியாகி கக்கனுக்கு சிலை, சிப்பாய் கழகத்துக்கு நினைவு தூண், இப்படி நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றி இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். மொழிப்பற்று இனப்பற்றுடன் நாட்டுப்பற்றையும் இரத்த உணர்வாக கொண்டவர்கள் நாம். 1962 ஆண்டு சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை எதிர்கொள்வதில் பண்டித நேரு அவர்களுக்கு துணை நின்றார்கள். 1971 ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது இந்திய மாநிலங்களெல்லாம் 25 கோடி ரூபாய் நிதி திரட்டி இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் அளித்தபோது அதில் தமிழ்நாட்டின் பங்காக 6 கோடி ரூபாய் அளித்தது தலைவர் கலைஞர் அரசு. 1999 ஆண்டு கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணையாக மொத்தம் 50 கோடி ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர் கலைஞர். இன்றைய திராவிட மாடல் அரசும் நம் நாட்டு தியாகிகளை மதித்து போற்றி வருகிறது. இந்திய விடுதலையின் 75ஆம் ஆண்டு விழாவை பெருவிழாவாக ஆண்டு முழுவதும் கொண்டாடினோம். அதற்கான நினைவு தூண் நேப்பியர் பாலம் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. பாரதியார் நினைவு நாளான செப்டம்பர் 11ஆம் நாளை மகாகவி நாள் என அறிவித்தோம். அவர் மறைந்த 100ஆண்டின் நினைவை முன்னிட்டு 14 அறிவிப்பினை செய்தோம். செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் 13 அறிவிப்புகளை வெளியிட்டோம். அவரது படைப்புகளை தொகுத்து பாடநூல் கழகத்தின் சார்பில் வெளியிட்டுள்ளோம். அது மட்டுமல்ல, அவர் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளத்தில் இயங்கி வரும் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு
வாவு சிதம்பரனார் அவர்கள் பெயர் சூட்டப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்த ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பனை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வாழை ஆராய்ச்சி நிலையம் அமைக்க தலா 15 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டதையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீடு சீரமைக்கப்பட்டது. கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது. கிண்டியில் மருது சகோதரர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காந்தி மண்டபம், அருங்காட்சியகம், பெருந்தலைவர் காமராசர் மண்டபம், பெரியவர் பக்தவச்சல மண்டபம் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் 20 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள். அரையாடை அணிவது என்ற முடிவை மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் எடுத்தார்கள். இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளின் திருவுருவச் சிலையை அமைத்துள்ளோம். அதனை நான் திறந்து வைத்தேன். சொன்னதை செய்வதும் சொல்லாமலே செய்வதும் நம்முடைய அரசின் செயல்பாடாக அமைந்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் 195 பேருக்கு மாதந்தோறும் தியாகிகளுக்கான நிதி கொடையை தொடர்ந்து வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 18,000-20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியம் 9,000-10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தோன்றல்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறது நமது அரசு. விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை இன்று வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடுதான் விடுதலை போராட்டத்துக்கான விதையை முதலில் விதைத்தது. விடுதலை தாகத்தில், விடுதலை வேகத்தில், நாட்டுப்பற்றில் நம் தமிழினம் இந்தியாவில் உள்ள எந்த இனத்திற்கும் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. 1600 கிழக்கிந்திய கம்பெனி இங்கு காலூன்றியது என்று சொன்னால் அவர்கள் அடக்குமுறைக்கு எதிராக உடனடியாக விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் தமிழ்நாடு. 1857 சிப்பாய் கழகத்தைத்தான் முதலாவது இந்திய விடுதலை போர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் 1755 தெற்கில், அதுவும் தமிழ்நாட்டில், விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது. செயின்ட்ஜார்ஜ் கோட்டையில் இன்று கொடியை ஏற்றும்போது தமிழனாக பெருமைப்படும் உணர்ச்சி வசப்படும் நிலை ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அடிமைப்படுத்துதல் என்று தொடங்கியதோ அன்றைய தினமே விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் நம்முடைய தமிழ் மண். 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து நம் நாடு விடுதலை பெற்று சுதந்திர குடி பறந்தது. ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று தொலைநோக்குடன் பாடியவர் தமிழ்நாடு தந்த மகாகவி பாரதியார். ஆங்கிலேயரிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் உத்தமர் காந்தியடிகளின் வழிகாட்டுதலில் 1930 ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாட வேண்டும், மூவண்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். நாட்டின் பல இடங்களிலும் மூவண்ணக் கொடியை மக்கள் ஏற்றினார்கள். அந்த நாளின் பொழுது விடிவதற்கு முன்பாக நள்ளிரவில் இதோ இந்த சென்னை செயின்ட்ஜார்ஜ் கோட்டையில் உள்ள உயரமான கொடிமரத்தின் மீது ஓர் இளைஞன் ஏறினான். ஆங்கிலேய காவலர்கள் தன்னை பார்த்துவிடக்கூடாது என கவனமாக ஏறினான். அப்பொழுது உயர்நீதிமன்றம் அருகே கலங்கரை விளக்கம் இருந்தது. அதன் ஒளி தன் மீது பட்டு அடையாளம் காட்டிவிடக்கூடாது என்பதால் எத்தனை மணி துளிகளுக்கு ஒரு முறை கொடிக்கம்பத்தின் மீது அந்த ஒளி படுகிறது என்பதை கணக்கிட்டு அந்த வெளிச்சம் வரும்போது எல்லாம்
குடிமரத்தின் மறுபுறத்தில் தன்னை மறைத்து கொண்டு கவனமாக ஏறி உயரத்தில் பறந்த பிரிட்டிஷாரின் யூனியன் ஜாக் கொடியை அகற்றிவிட்டு மூவண்ணக் கொடியை பறக்கவிட்டான் அந்த இளைஞன். அந்த வீர இளைஞனின் பெயர் பாஷியம் என்கிற ஆரியான். காலையில் கண்விழித்து பார்த்த வெள்ளைக்கார அதிகாரிகள் தங்கள் கொடிக்கு பதில் மூவண்ணக்கொடி பறப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை மக்களோ மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த கொடிக்கம்பத்திற்கும் அதில் பறக்கின்ற கொடிக்கும் தியாக வரலாறு உண்டு. இந்த கொடி இந்திய நாட்டை காத்த கொடி மட்டுமல்ல, காக்கும் கொடி, காக்க போகும் கொடி. இது வெறும் கொடி அல்ல, கோடான கோடி இந்திய மக்களின் மணிமுடி. இந்தியாவின் விடியலுக்கு வித்திட்ட இந்த மூவண்ணக் கொடிதான் எதிர்கால இந்தியாவை உருவாக்கவும் உணர்ச்சியையும் எழுச்சியும் ஊட்டி வரும் கொடியாகும். பரந்து விரிந்த இந்திய நாட்டில் பல்வேறு இனத்தைச் சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு வழிபாட்டு நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்கிறார்கள். மாநிலத்துக்கு மாநிலம் உடை மாறுபடுகிறது, மாநிலத்துக்கு மாநிலம் உணவு மாறுபடுகிறது, மாநிலத்துக்கு மாநிலம் உணர்வும் உணர்ச்சியும் மாறுபடுகின்றன, பண்பாடும் பழக்க வழக்கங்களும் மாறுபடுகின்றன. இவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் அந்த வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஒரு குடையின் கீழ் வாழ்கிறோம் என்பார்களே, அதுபோல் ஒரு கொடியின் கீழ் நாம் வாழ்கிறோம். அதுதான் இந்த மூவண்ணக் கொடி. மூவண்ணக் கொடியை ஏற்றுவதன் மூலமாக, போற்றுவதன் மூலமாக நாட்டை போற்றுகிறோம், நாட்டு மக்களை வணங்குகிறோம். மூவண்ணக் கொடிக்கு முன்பு அணியணியாய் அணிவகுத்து நிற்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் அனைவரும் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாக அமைந்த வீர தியாகிகள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை செலுத்துவோம்.